தக்காளி 8 தக்காளி ரசம் செய்ய போகிறாங்க. நீ தக்காளி வந்து 8 தக்காளி எடுத்துருக்குங்க. இதில் பூண்டு 5 எடுத்துருக்கேன், ஒரு லட்டு சைஸ் புளி எடுத்துருக்கேன், தேவையான அளவு காரம் எடுத்துக்கங்க, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துங்க, மிளகு சீரகம் வறுத்து வச்சுக்க, இது வந்து அரைக்கணும் ஓகேங்களா. இது வந்து பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம், தாளிக்கும் போது நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓகேங்க. இது வச்சுங்க ஒரு தக்காளி செய்ய போகிறேன், ஒரு டிஃப்ரெண்டான எப்படி செய்யலான்னு பாருங்கள். இந்த தக்காளி பூரா கட் பண்ணி போட்டு எல்லாம் அரைச்சி இந்த பூண்டு இது நல்லா அரைச்சிடணும். வித்தலை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஓகேங்களா பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி வந்து கட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு இந்த காம்பு பகுதி வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து இந்த காம்பு உள்ள சின்ன பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா தக்காளிக்கு பாருங்கள் இந்த காம்பு பகுதி இல்லைங்களா. இது வந்து எல்லாத்தையுமே கட் எல்லா தக்காளியும் வந்து க்ளீனாக கட் பண்ணி எடுத்துருங்க. அதே போல் எல்லாத்துக்குமே தக்காளி எடுத்துருங்க. இப்போ இந்த காம்பு பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மிக்ஸி போட அரைக்கி தான் போகிறோம், இந்த மாதிரி தேவையில்லை நமக்கு. இது வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எல்லா தக்காளியும் பாருங்கள். தக்காளி வந்து ஒரு 3-4 மாதமாக கட் பண்ணி வச்சுங்க. ஸோ மாதிரி இந்த சைடில் உள்ள இந்த பீஸ் வந்து எல்லாத்துக்குமே க்ளீனாக கட் பண்ணிட்டுக்கிறேங்க. இந்த சைடில் உள்ள பீஸ் எல்லாமே எல்லாம் க்ளீனாக கட் பண்ணிட்டுக்கிறேன். இது மிக்சியில் போட்டுக்கலாம். இது அப்புறம் தக்காளி எல்லாம் இந்த போட்டாச்சுங்க. அது பாருங்கள் புளி, சுத்தமான புளி, வீட்டு புளி, இது கருப்பாக இருக்கும். இந்த புளி போட்டுக்கலாம். புளி வந்து சுத்தமாக கொட்டடை எதுவும் இல்லாமல் இருக்கணும். அது பாருங்கள் கொத்தமல்லி இதில் சேர்த்துங்க. அதுவும் பாருங்கள் உரிக்காத பூண்டு. நம்ம இது வந்து எல்லாம் அரைச்சிட்டு வடிகட்ட தான் போகிறோம். பூண்டு வந்து இதில் போட்டுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் தேனில் உப்பு மஞ்சத்தூள் அதையும் இதிலே போட்டுங்க அப்படிங்களா. அது பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைங்க, இல்லை தண்ணி ஊற்ற கூட க்ளீனாக அரைச்சிங்க. அரைச்சி க்ளீனாக அரைச்சி க்ளீனாக வடிகட்டணும். இதை எங்களால் இதை போட்டுடலாம். இது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு க்ளீனாக அரைச்சிடலாம். இப்போது பாருங்கள் தக்காளி நல்லா க்ளீனாக அரைச்சாச்சிங்க. தக்காளி பாருங்கள் இது வந்து க்ளீனாக வந்து ஊற்றிட்டு க்ளீனாக எல்லாம் வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டிங்க. இப்போ இந்தளவுக்கு வடிகட்டாச்சிங்க. திப்பி இருக்குது. இது மாதிரி இன்னொரு அரைச்சிடலாம் பாருங்கள். இந்தளவுக்கு க்ளீனாக வடிகட்டாச்சு. இந்த திப்பியெல்லாம் வந்து இன்னொரு போட்டு ஒரு சும் தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ரெண்டாவது முறை வடிகட்டிட்டு மோடி அதையும் நல்லா க்ளீனாக அரைச்சி அரைச்சாச்சிங்க. இப்போ இதையும் வந்து அப்படியே க்ளீனாக ஊற்றிட்டு இது நல்லா வடிகட்டிடலாம். இப்போ ரெண்டாம் முறை வந்து க்ளீனாக வடிகட்டிட்டோம். இப்போ இந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்கிறது. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம். அப்புறம் ரசம் தாளிச்சிடலாம். ஏன்னா மிளகா வச்சுருங்க. வந்து ஜீரகம் மிளகு வந்து க்ளீனாக வறுத்துட்டு தீயாத அளவு க்ளீனாக வறுக்கணுங்க. வறுத்துட்டு அரைச்சி வச்சுருங்க. பதமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டில் போடுறதுக்கு எண்ணெய், இது வந்து பெருங்காயத்தூள். பாருங்க இது வந்து தக்காளி, புளி, உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி எல்லாத்தையும் போட்டு க்ளீனாக அரைச்சிட்டு ரெண்டு முறை அரைச்சி க்ளீனாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். க்ளீனாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் கொஞ்சம் டிக்காக தான் இருக்கும். நம்ம தண்ணி இன்னும் சேர்க்க போகிறோம் சரிங்களா. நல்லா க்ளீனாக டிக்காக அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து மறுபடியும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஓகேங்களா. அதனால் இப்போ தாளிச்சிடலாம். இப்போ மண்பானில் ரசம் செய்ய போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எவ்வளோ தாளிக்கணுமோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றி மண்பானில் எப்போ செஞ்சாலும் பாருங்கள் இப்படி எல்லா பக்கம் எண்ணெய் வர மாதிரி படுற மாதிரி அப்படி ஒரு குழு குளிக்க வச்சுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை மற்றெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாகிடும் ஓகேங்களா. எண்ணெய் எல்லாம் குளிக்கிட்டு இதெல்லாம் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு கோலை போட்டுடலாங்க. இந்த கடுகு கோலைனா இது வந்து வெந்தயம், வெந்தயம் இருக்குது, கடுகு இருக்குது, ஜீரகம், உளுந்து அப்படி எல்லாம் இருக்குங்க. கடுகு நல்லா பொறிக்கிட்டோம். இப்போ எண்ணெய் பொறிஞ்சிச்சு. கடவுளை போட்டுடலாம். கடவுளை போட்டவுடனே தேவையான மிளகாய் போட்டுருங்க. மிளகு போட்டோடனே ஒரு நல்ல ஒரு கலக்கு கலக்கிங்க. கலக்கிட்டு அடுத்து பாருங்கள் மிளகு ஜீரகம் நல்லா வறுத்துருக்கும் சரிங்களா. இவ்வளோ தாங்க. இப்போது நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்ச மசாலா ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலக்கிங்க. நம்ம இது வந்து ஃபுல்லாக தான் செய்வோம். எப்போ கம்மியாக செய்ய ரசம் செஞ்சால் இது ஃபுல்லாக செய்வோம். இது பெருங்காயத்தில் போட்டுலாங்க. போட்டு நல்லா கலக்குங்க. உங்களுக்கு தண்ணி வந்து தேவையான தண்ணி சேர்த்துங்க ஓகேங்களா. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்கணும். இப்போ ரசம் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கோம்.
நல்ல ஒரு களை கலக்கலாம். எட்டு தக்காளி அரைச்ச ரசம் இது. இது வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், ஆனால் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இல்லை காரம் வந்து கட்டாக போட்டிருக்கோம், உப்பும் கட்டாக போட்டிருக்கோம், உப்பு கட்டாக தான் இருக்குது. இப்போது நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கினா ஒரு கொதி வந்த உடனே இந்த சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே கொதிக்கணுங்க. சிம்லேயே கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீனாக லாஸ்ட்டில் வந்து பாருங்க இந்த கொத்தமல்லி போட்டு க்ளீனாக இறக்கிடலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா கொதிக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிடுங்க. சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் க்ளீனாக இறக்கிடலாம். இதே போல் நீங்களும் ரசம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரசம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். அரிசி ஊற்றுந்து வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? அது கொதி வந்ததுக்கப்புறம் மிச்சம் காமி வீடியோ காமி. ஓகேங்களா? லைட்டாக கொதி வருது. இந்த டைம் நான் பண்ணலாம் க்ளீனாக சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள் இப்போ நல்லா அதிகமாக தீ வந்துட்டுருக்கு. பாருங்கள் லைட்டாக மேலே கொதி வருதுங்களா? இவ்வளோ தாங்க. இப்போ வந்து நல்லா ஒரு களை கலக்கிங்க. நல்லா கலக்கிட்டு அப்படியே க்ளீனாக சிம்மில் வச்சுருங்க. இப்போது நல்லா சிம்மில் வச்சாச்சு. நம்ம சிம்மில் வச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே க்ளீனாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷங்க, அஞ்சு இல்லை பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்படியே சிம்மிலே தான் இருக்கணும், அதிகமாக தீ வைக்கக்கூடாது, அதிகமாக கொச்சி நல்லா விடக்கூடாது. வடக்கூடாது பாருங்கள் சிம்மில் இதெல்லாம் அப்படியே க்ளீனாக லேசாக கொதிக்கும். அதிகமாக கொதிக்காதீங்க, லேசாக கொதிக்கும். அப்படியே க்ளீனாக வந்து நல்லா க்ளீனாக ஒரு அஞ்சு நிமிஷம் கரெக்டாக கொச்சா போதுங்க. இல்லை ஒரு பத்து நிமிஷம் நம்ம கொச்சதுக்கப்புறமா க்ளீனாக இறக்கிடலாங்க. ரசம் வந்து எப்படி பார்த்தலாம்? இப்போ உப்பு காரம்லாம் எப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். டைமில் உப்பு காரம் எப்படி கரெக்டாக செக் பண்ணிங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே கொதிக்கிட்டோம். கொதிச்சிக்கப்போ ரசம் இறக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரசம் வந்து நல்லா சிம்லே அஞ்சு நிமிஷம் கொச்சிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் போதுமாக இருக்கும். இப்போது பத்தமல்லி போட்டுடலாங்க. போட்ட உடனே இப்போ நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தாங்க. அப்படியே க்ளீனாக வந்து கேஸ் ஆஃப் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணிட்டு க்ளீனாக ரசம் சாப்பிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம தக்காளி வந்து அப்படியே போகிற ஒரு விதமாக தக்காளியை கரைச்சி போடுவாங்க, சில தக்காளி அப்படியே போடுவாங்க. நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான், ரசம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதே போல் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எட்டு தக்காளி அரைச்சி ஊற்றி செஞ்ச ரசம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக வச்சு சொல்லுங்கள். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி, வணக்கம். ஓகேங்களா? இதே போல் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்டில். ஓகே வாஸ் ரசம் சோறு சாப்பிட்றலாங்க. ரசம் செஞ்சுருக்கோம், தக்காளி அரைச்சி ரசம். ரசம் சோறு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட போகிற அப்படின்வாங்க, அது இதாங்க. குழம்பு வந்து எப்போயாவது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றா, ரசம் சோறு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட போகிற அப்படின்வாங்க, அது இதுதான். ரசம் தான் சாப்பிட்றேன். மூணு விதமான ஊறுகாயோடும் பாருங்க, வேப்பம்பூ துவையல், எலுமிச்சை ஊறுகாய் வந்து பிரண்டை ஊறுகாங்க. மூணு விதமான ஊறுகாயோடும் இப்போ சாப்பாடு பாருங்கள். மாங்காய், எலுமிச்சை ஊறுகாய், பிரண்டை துவையல், இது வந்து இதாங்க நேர் செஞ்சது. வேப்பம்பூ துவையலுங்க இது, பிரண்டை ஊறுகாய் அதில் இருக்குது. அது பிரண்டை ஊறுகாய் காலி ஆகிட்டுருக்கு, கம்மியாக தான் இருக்குது. எலுமிச்சை ஊறுகாய் ஓகேங்களா? இது மூணு விதமான துவையலோட ரசம் ஊர் சாப்பிடலாம். ரசம் ஊர் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றவங்க, அது இதுதாங்க. ஓகேங்களா? பார்த்துங்க உப்புக்கார அப்படி பார்த்துடலாம். ரசம் ஊர் சாப்பிடலாம், அப்படி பார்க்கலாம். வேப்பம்பூ துவையல் சூப்பர், பிரண்டை ஊறுகாய் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஊறுகாய் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் எதுவும் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். நான் செஞ்சு ரசம் மாதிரி செஞ்சு பாருங்கள். அதேமாரி பேண்ட துவையல் வந்து கிராம்பு துவையல் செஞ்சுருக்கேன். இந்த துவையல் வந்து நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ற கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? சமையல் வந்து ஆரோக்கியமாக பிடிச்ச ஒன்றா செய்யுங்க, சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியத்தை கடைப்பிடிங்க. இப்போ வந்து உடம்பு நலம் தான், நம்ம நாளைக்கு எதையுமே சாதிக்கலாம். உடம்பு நலம்லாம் எதையுமே சாதிக்க முடியாது.
அதனால் அது நோயற்ற வாழ்வே புரட்டுற செல்வம்னு சொல்லுவாங்க. உடம்பு நல்லா இருந்தால் எப்பயும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அருமையாக ஓகே வேஸ் ரசூதி சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றாங்கப்பா. நாலு விதமான ஊறுகாயிடும் ரசம் சாப்பாடு ரசம் வந்து சாப்பிட்ற மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. ஓகே